ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரிசி அப்பளம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வீட்லேயே அரிசி அப்பளம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அதே போல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்குன்னா 1 கிலோ மாவரிசி எடுத்துக்கிறேன், 150 கிராம் ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். இது ரெண்டுத்தையும் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துப்போம். இப்போ அந்த மாவு 1 கப் நான் எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இந்த பதத்தில் மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் 1 பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அதில் இட்லி தட்டை வச்சுட்டு நாம் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை இந்த மாதிரி கிள்ளி வச்சுப்போம். இப்போ இதை மூடி வச்சு வேக விடலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். மாவு நல்லா வெந்திருக்கு, மேலே வந்து இந்த மாதிரி வேர்த்துட்ருக்கணும். இதை நம்ம ரொம்ப அதிகமாக வேக விட்டோம் அப்படின்னாக்க அப்பளம் இடும்போது விரிசல் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் வேக வச்சிருக்கத சூட்டோடையே ஆட்டுக்கல்ல போட்டு இடிக்க ஆரம்பிச்சிடலாம். நாலு பச்சை மிளகாய் எடுத்துட்டு அதோட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு அதை அரைச்சி இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்க இன்னும் 2 பச்சை மிளகாயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் 1 பெரிய லெமன் எடுத்து அதோட ஜூஸையும் இதில் ஊற்றிக்கலாம். இதை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாவில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அரிசி அப்பளத்துக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். உங்ககிட்ட ஆட்டுக்கல் இல்லை அப்படின்னாக்க கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும். இப்போ இந்த மாவை 2 டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுப்போம். இப்போ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக கிள்ளி வச்சுப்போம். நாம் உருட்டி வச்சிருக்கிறத ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை மூடி வச்சிடலாம். இதை ரொம்ப காய விடக்கூடாது. இப்போ நாம் உருட்டி வச்சிருக்க 1 உருண்டையை எடுத்து அதை இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மாவு இருக்குல்ல, அதையே எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி தோய்ச்சி இட்டுக்கலாம். அரிசி அப்பளத்துக்கு எப்பவுமே 1 சைடு தான் தோய்க்கணும், அந்த சைடு எப்பவுமே மேலே தான் இருக்கணும். இது போல இட்டுட்டு நாம ஃபேன் காத்திலே காய விடலாம். 1 நியூஸ் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி துணியோ போட்டு இதை காய விட்டுடலாம்.
இது போல அப்பெல்லாம் ஃப்ளாட்டா இல்லாம தூக்கிட்டு இருந்ததுனாக்கா இது எல்லாத்தையும் எடுத்துப்போம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு இது மேல நம்ம வெயிட் வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கிறதுனால அப்பெல்லாம் வந்து ஃப்ளாட் ஆகும். இதை நாம ஒரு மணி நேரம் போல வெயில்ல காய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. இதை ஸ்டோர் பண்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்துட்டு ஒரு கயர் போட்டு கட்டி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை பொறிச்சு பார்க்கலாம் வாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதில் அப்பளத்தை போடுறேன். எவ்வளோ பெருசு புரியுதுன்னு பாருங்க. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவே இதை நம்ம வீட்டில் செய்யலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். பை.